கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 57 அதிகரித்திருக்கிறது. கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் திரும்பிய திசையெல்லாம் கேட்கும் மரண போலம் விடியா அரசின் அவலட்சணத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் மேலும் 2 பேர் இறந்திருக்கிறார்கள். குறிப்பாக பலி எண்ணிக்கை 57 உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுமையாக பல கிராமங்கள், குறிப்பாக கருணாபுரம், அதே போன்று மாதவச்சேரி, சேஷமுத்திரம், இப்படி பல்வேறு கிராமங்களில் மரண மூலங்களாக எல்லாம் சுடுகாட்டில் பிணங்களாக எரிந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இந்த இருக்கக்கூடிய அந்த மக்கள் கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸுகள் சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது இந்த சாராயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் இங்கு இருக்கிறார்கள் என்பதுதான் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக சிகிச்சை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளும், அதே போன்று சாராயத்தை குடித்து பாதிக்கப்பட்டு பல்வேறு உறுப்புகள் செயலிழந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு சென்றால் தங்களை கொன்று விடுவார்களோ என்கிற அச்சத்தில் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய அந்த அவலமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக மரண ஓலங்களாக, அழுகை குரல்களாக, அந்த கள்ளச்சாராய பாதிப்பில் இருந்து மீளாத துயரத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துயரம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதே கேள்விக்குறியாகி இருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்த 2 பேர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 2 பேருடைய உடல்களை வைத்துக் கொண்டு பிரேத பரிசோதனை முடித்து அவர்கள் மீண்டும் அந்த கல்லறைக்கு, அந்த சுடுகாட்டிற்கு சென்று நல்லடக்கம் தினந்தோறும் உடல்கள் கொண்டு சென்று தினந்தோறும் சுடுகாட்டிலே அந்த உடல்கள் செல்லுகிற காட்சி என்பது மிக சோகமான ஒரு காட்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு கிராமங்களிலும் வாழக்கூடிய மக்கள் சுடுகாட்டை நோக்கியே பயணம் செல்லக்கூடிய ஒரு நாட்களாக, கடந்த 4 நாட்களாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டமும் இது போன்ற ஒரு சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. சோகத்தில் இருந்து மீளுவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? மாவட்ட காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இறந்த உயிர்களுக்கு ஏதோ ஒரு நிவாரணத்தை கொடுத்து விட்டு அதோடு சென்று விட்டால் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் முடிந்து விடுமா? எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மீட்டெடுக்கப்படுமா? நாங்கள் இந்த துயரத்தில் கண்ணீரிலிருந்து மீள முடியுமா என்று அந்த மக்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். நாம் நேரடியாக களத்திற்கு சென்று பார்க்கிற போது மாதவச்சேரியில் இளையராஜா, ஜெயமோகன் என்கிற அந்த 2 நபர்கள் கள்ளச்சாராயம் குடித்துத்தான் முதலிலே இறந்திருக்கிறார்கள். அப்படி இறந்தவர்களுடைய அந்த பெயர்கள் இன்னும் கூட கள்ளச்சாராய மரணம் என்று சேர்க்கப்படாமல் அவர்கள் காவல் நிலையங்களிலும், அதே போல காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் சென்று கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி மறைக்கப்பட்ட பல மரணங்கள் இங்கே இருக்கிறது. அதே போன்று கள்ளச்சாராயம் பருகிவிட்டு அவர்கள் வெளியே வந்தால் உயிருக்கு ஆபத்து, அரசு மருத்துவமனைக்கு சென்றால் கொன்று விடுவார்களோ என்கிற அச்சத்தோடும் பலர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள். தற்போது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக சத்துணவு பணியாளர்கள், எதையுமே அறிந்து கொள்ள முடியாத ஒருவர்கள் நேரடியாக வீட்டிற்கு சென்று கணக்கெடுப்பதாக அவர்கள் தெரிவிக்கிற போது, பார்க்கிற போது அங்கு உள்ளே அவர்கள் கண்ணெரிச்சல், வயிற்று வலி, ரத்த மாந்திகளோடு இருக்கக்கூடிய சில பேர், நேற்றைக்கு கருணாபுரம் கிராமத்தில் ஒரு பெண் அப்படித்தான் மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைச் சென்றிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை கருணாபுரம் இந்த கள்ளக்குறிச்சியிலே மாறப்போகிறது? ஒவ்வொரு ஆண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த போராட்ட களமாக மாறக்கூடிய ஒரு பூமியாக மாறி வருகிறது. அதே கனியாமூர் கலவரம் என்பது கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில், உலக அளவில் அதிர வைத்த ஒரு சம்பவமாக இருந்தது. மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. தொடர்ந்து இன்றைக்கு கள்ளச்சாராய மரணம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 57 பேர் ஒரு சாராயத்தை கொடுத்து இறந்திருக்கிறார்கள் என்றால், உயிர்கள் பறிபோயிருக்கிறது என்றால், இந்த ஆட்சி எந்த நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறது என்று அந்த மக்கள் ஏங்குகிறார்கள். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிவாரணம் என்பது கண் துடைப்புக்கான நிவாரணம். கள்ளச்சாராயம் என்கிற இந்த அரக்கனை முழுமையாக கள்ளக்குறிச்சியிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீராக, துயரமாக, வேதனையாக இருக்கிறது. தொடர்ந்து 4வது நாளாக ஒவ்வொரு உடல்களும், குறிப்பாக அந்த சுடுகாடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அங்கே எரிக்கப்படுகிறது. ஏற்கனவே எரியூட்டப்பட்டவர்கள், சடங்குகள் செய்யப்பட்டவர்களுக்கு, நல்லடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு சடங்குகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் துயரமாக சுடுகாட்டிலே எங்கள் வாழ்க்கை கழிகிறது, மரண ஓலங்களாக இருப்பதாக அந்த மக்கள் கதறுகிறார்கள். சைத் இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.